அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் இருக்கிற முதல் முன்னேற்ற சோதனைக்கு உரிய விடைகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் ஏ கிராஸ் பியை டேஷ் எனலாம். இந்த கேள்விக்கான விடை ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வரையறை தான். இப்போ ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்கல்ல இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது, ஏகமா பி வரிசை ஜோடி ஏ ஏயிலும் பி பியிலும் என இருக்கும், இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம் அப்படின்னு படிச்சிட்டீங்க. அப்போ அந்த கேள்விக்கான விடை என்னென்னா, ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல். இந்த கேள்விக்கு விடை, முதல் கேள்விக்கு விடை என்னப்ப, ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் ஏ கிராஸ் பியை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் எனலாம். ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் எனலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 20, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, என் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் ஆஃப் ஏபின்னும் என் ஆஃப் பி கியூன்னு இருந்தால் என் ஆஃப் ஏ கிராஸ் பியினுடைய விடை பி இன்ட்டு கியூ. அப்போ இங்கே அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி 20, என் ஆஃப் ஏ 5, என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ 5, என் ஆஃப் பி எவ்வளவு தான் கேள்வி. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியையும் பெருக்குனா என் ஆஃப் ஏ கிராஸ் பி கிடைச்சிரும். அப்போ அஞ்சையும் என் ஆஃப் பியையும் பெருக்குனா 20 கிடைக்கும். அப்போ என் ஆஃப் பியுடைய விடை 20 அஞ்சால் வகுக்கணும், 4 5 20. அப்போ என் ஆஃப் பியினுடைய விடை 4. புரிகிறதா? இப்போ என் ஆஃப் பியோட ஆன்சர் 4. 5 எதை பெருக்கினால் 20 கிடைக்குமோ அதுதான் என் ஆஃப் பிக்கு ஆன்சர். அப்போ 5 × 4 தான் 20. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், ஏ ஈக்குவல் டு -1, 1 மற்றும் பி ஈக்குவல் டு -1, 1 எனில் வடிவியல் முறையில் ஏ கிராஸ் பியின் கணத்தின் புள்ளிகள் யாவை? வடிவியல் முறையில்னா எந்த முறை பார்க்கலாம். இங்கே ஏ கிராஸ் பியில் -1, -1. இப்போ எக்ஸ் அச்சில் -1 ஐயும் +1 ஐயும் எக்ஸ் அச்சில் குறிச்சிருவோம். முதல் கணம் வந்து எக்ஸ் அச்சில் குறிக்க வேண்டிய கணம், இரண்டாவது கணம் பி ஆனது ஒய் அச்சில் குறிக்க வேண்டிய கணம், அதையும் குறிச்சிருங்க, -1, 1. இப்போ இதற்கான வரிசை ஜோடிகளை நாம் எடுக்கணும். வரிசை ஜோடிகளை எவ்வாறு எடுப்பது? இப்போ -1, -1 ஏயும் -1, ஏ ஆஃப் -1, 1 பி ஆஃப் -1, 1. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குறுக்கு பெருக்கள் ஏ கிராஸ் பி இதுக்கு என்ன இருக்கும், -1 இந்த -1 இதோடு சேர்க்கணும். இப்போ -1, -1 ஒரு மணிக்கு, அடுத்தது அதே -1 இந்த 1 சேர்ப்பீங்க. இப்போ -1, 1 அப்புறம் இந்த 1 எடுத்துக்கணும், அது முடிஞ்சிடுச்சு. இப்போ 1, -1 அதற்கப்புறம் 1, 1 மொத்தம் 4 புள்ளிகள் கிடைக்குது. இப்போ இந்த 4 புள்ளிகளையும் நம்ம வடிவியல்ன்றதுனால வரைபடத்தாளில் குறித்தோம்னா, ஃபஸ்ட்டு புள்ளி பாருங்கள் இங்கே -1, -1 அது எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், -1, -1. அடுத்தது -1, +1. இப்போ -1, +1 எங்கே இருக்குதோ, -1, +1. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, -1 இந்த புள்ளி 1, இங்கே -1, எக்ஸில் 1, ஒய்யில் -2 புள்ளி, அடுத்தது 1, 1. அப்போ இதனுடைய முனைப்புள்ளிகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. முனைகள் யாவை? கேள்வி என்னென்னா, முனைப்புள்ளிகள் என்ன?
முனைப்புள்ளிகள் மைனஸ் ஒன்று கமா ஒன்று, மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, மைன் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, ஒன்று கமா ஒன்று, இந்த புள்ளிகள் தான். மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று கமா ஒன்று, ஒன்று கமா மைனஸ் ஒன்று, ஒன்று கமா ஒன்று, இவ்வளோதான் முனைப்புள்ளிகள். இந்த விடை புரியுதா? இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி என்ன? ஏ மூன்றாவது கேள்வி விடை புரிஞ்சதுங்களா? அதாவது ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கமா ஒன்று மற்றும் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று எனில் வடிவியல் முறையில் ஏ கிராஸ் பி கணத்தின் புள்ளிகள் யாவை? எந்தெந்த புள்ளிகள் கிடைக்கும் அதுக்குன்னு சொன்னோம். இப்போ அடுத்தது ஏ கமா பி என்பவை முறையே மைனஸ் நாலு மூணு, மைனஸ் ரெண்டு மூணு, இந்த இதுக்கு இடையில் இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள். இப்போ உறுப்புகளாக சொல்லலை, இந்த இடைவெளியில் இருக்கிற அனைத்து எண்கள்னு சொல்கிறாங்க. ஏங்கிற கணமானது மைனஸ் நாலுலேருந்து மூணுக்குள்ளே இருக்கிற அனைத்து எண்கள். அனைத்து எண்கள்னால் மெய்யெண்களை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த நம்பரை சொல்ல முடியாது, ஏன்னா மெய்யெண்களின் கணம் இப்படிவற்றது. அதை நம்ம வந்து அடுத்தது எதுன்னே சொல்ல முடியாது. இப்போ ஒன்றுனா ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று புள்ளி ஒரு கோடி ஜீரோ ஒன்றுன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒன்று புள்ளி ஒன்றுன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார். இப்போ அடுத்து என்ன நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இடைவெளி இல்லாமல் இந்த அனைத்து எண்கள். இப்போ ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னா, பழைய முறையில் இதனுடைய முனைப்புள்ளிகளை மட்டும் கண்டறிவோம். இதனுடைய முனைப்புள்ளிகளை மட்டும் இப்போ இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்குற கணங்கள் வந்து ஏ வந்து மைனஸ் நாலு கமா மூணு, பி வந்து மைனஸ் ரெண்டு கமா மூணு. நம்ம முதல்ல முனையை கண்டுபிடிச்சிருவோம். கார்டீசியன் பெருக்கல் மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு, அடுத்தது மைனஸ் நாலு எடுத்து மூணோட செய்கிறேங்க, மைனஸ் நாலு கமா மூணு, அப்புறம் மூணு எடுத்து செய்கிறேங்க, மூணு கமா மைனஸ் ரெண்டு, மூணு கமா மூணு. இப்போ இந்த நான்கு புள்ளிகளையும் குறிப்போம். குறிச்சிட்டு இதை இணைச்சு ஒரு செவ்வகமாக்குவோம். இப்போ முனைகள் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு, மைனஸ் நாலு மூணு, மூணு மைனஸ் ரெண்டு, மூணு கமா மூணு. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்கலானது படத்தில் உள்ள செவ்வக பகுதியை குறிக்கும், இந்த மொத்த பகுதியையும் குறிக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிற கணம் மைனஸ் நாலுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கிற அனைத்து எண்களின் கணம். அப்போ இதுக்குள்ளே வந்து எண்ணற்ற எண்கள் இருக்குது. அதே போல் பிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கிற அனைத்து எண்களின் கணம். அப்போ இதுக்குள்ளே எண்ணற்ற எண்கள் இருக்குது. அப்போ நம்மளால் புள்ளிகளாக எல்லாத்தையும் எடுத்து எழுத முடியாது, ஆனால் இந்த பகுதியை குறிக்கலாம். அப்போ இந்த செவ்வக பகுதி தான் இந்த கார்டீசியன் பெருக்களை குறிக்கும் பகுதியாகும். இப்போ அதை எப்படி சொல்லலான்னா, ஏ கிராஸ் பி என்ற கணத்தின் எக்ஸ் கமா ஒய் என்ற புள்ளிகள், அதாவது இந்த வரிசை அனைத்து வரிசை ஜோடிகளையும் நம்ம எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ் ஏயிலிருந்தும் ஒய் பியிலிருந்தும் எடுக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செவ்வக பகுதியில் தான் அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வக பகுதி தான் அந்த ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்களை குறிக்கும் பகுதி. விடை புரியுதுங்களா? செவ்வக பகுதி தான் இந்த நான்கு புள்ளிகளால் அடைபடும் செவ்வக பகுதி தான் ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்களை குறிக்கும் பகுதி.